நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் மிகவும் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஜனாதிபதியின் உருவப்பொம்மையொன்று நடுவீதியில் தொங்கவிடப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இதுகுறித்த புகைப்படங்கள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் அதிகளவில் வைரலாகியுள்ளது. ஜனாதிபதி, பிரதமர், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் முற்றுகையிடப்பட்டு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதுடன் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுப்பெற்றுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், எரிபொருள், எரிவாயு, மருந்து பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் விலைவாசிகளும் கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் மக்களின் வாழ்க்கை செலவு பல மடங்காக அதிகரித்துள்ளது. இது மக்களை கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ள நிலையில் தற்போது அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்கள் அதிகரித்துள்ளன. அரசாங்கத்திற்கு எதிரான இந்த போராட்டம் மிகவும் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஜனாதிபதியின் உருவப்பொம்மையொன்று நடுவீதியில் தொங்கவிடப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. இதேவேளை இன்றைய நாளில் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது ஜனாதிபதியின் மூத்த சகோதரரான சமல் ராஜபக்ஷ அவர்கள் ராஜபக்ஷர்களின் அடையாள சின்னமான சிவப்பு சால்வை அணியாமல் சென்றமை பெரும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.